வணக்கம். இந்த வருஷம் நம்ம எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற PGTRB தொடர்பான செய்தி இன்றைய செய்தித்தாளில் வெளியாயிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விவரத்தை விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைய செய்தித்தாளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் காலிப்பணியிடங்கள் பட்டியல் தயாரிப்பு, TRB தேர்வு விரைவில் அறிவிப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த செய்தியோட மூல கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். ஸோ அந்த செய்தியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி கல்வி இணை இயக்குனர் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் அண்ட் தென் கணினி பயிற்றுனர் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இந்த மூணு கேட்டகரிக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் அதாவது இப்போ இன்னைக்கு தேதி பார்த்திங்கன்னா May 8. ஸோ மே மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே மெயில் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் அதில் சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஏற்கனவே TRB ஜனவரி மாதம் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆனுவல் பிளானரில் பார்த்திங்க அப்படின்னா 4th போஸ்ட்டாக நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்கான வேகன்சிக்கான டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து மே மாதம் 2024 நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா August 2024 நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் டோட்டலாக வேகன்சி வந்து 200 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் TRB பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 1 அல்லது 2 மாதத்துக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா TRBக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த இயர் எண்டிலேயோ அல்லது ஜனவரி மாதத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் TRBக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான ப்ராசஸை TRB ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான வேலையை தான் பள்ளிக்கல்வித்துறையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டை கனெக்ட் பண்ணி TRB கொடுத்துருவாங்க. ஸோ TRB அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை இன்னும் 1 அல்லது 2 மாதத்துக்குள்ளே வெளியிடப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் TRBக்கு படிச்சுட்டு இருக்கிற அனைத்து ஆசிரியர்களும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை துரிதப்படுத்துங்க. ஸோ PGTRBக்கான நோட்டிஃபிகேஷன் வெகு விரைவில் TRBயால் வெளியிடப்பட இருக்குது. ஸோ ஏற்கனவே அவங்க அனௌன்ஸ் பண்ண மாதிரி இந்த 200 வேகன்சிங்கிறது கிடையாது. ஸோ இப்போது இந்த இயர் பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஸ்டாஃப்ஸ் வந்து ரிலீவ் ஆயிருக்காங்க. அண்ட் தென் அட்மிஷன்ஸும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் அட்மிஷன்ஸ் அதிகமாக ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வேகன்சி இது எல்லாமே கால்குலேட் பண்ணி இந்த வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிவைஸ் ஆகும். ஏன்னா இந்த 200 வேகன்சி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2023 வந்து ஆனுவல் பிளானில் இருந்தால் அதே வேகன்சியை தான் 2024 அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இது பழைய வேகன்சி தான். ஸோ இந்த 2 வருஷம் கிரியேட் ஆன வேகன்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 1 அல்லது 2 மாதத்தில் TRBயால் வெளியிடப்படும். அதனால் உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸை இடைவிடாத தொடருங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய அரசு ஆசிரியர் பணி கனவு பார்த்திங்க அப்படின்னா நிறைவேற உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. ஸோ TRB தொடர்பான அனைத்து தகவல்களையும் உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி உடனுக்குடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.